இதுக்கு பேர் தான் பட்டாக்கு தான் தெரியும் அப்படின்னு. அந்த பட்ட அனுபவம் அப்படிங்கிறது என்னன்னு, இந்த கஷ்டத்தை மட்டும் படப்பட என்ன ஆகும்னர், கஷ்டம் நம்மளை விட்டு போகாது, மனசு சமாதானம் ஆயிடும், அதுக்கு ஒரு தைரியம் வந்துடும், போய என்ன இதை விட என்ன வருதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு அது தைரியம் ஆயிடும். இதுதான் ஒரே வழியே வழிய, இனிமே நம்மளோட கஷ்டத்தெல்லாம் இன்பமாக்குறதுங்கிறது ஒரு நாளையும் பண்ண முடியாது. பாவக்காயை ஏதானே திதிப்பா ஸ்வீட் அல்வா பண்றேன்னு யாராலையானு பண்ண முடியுமா? எத்தனை சர்க்கரையை கூட்டினாலும் அது கசந்தின் தான் நிற்கும், ஒன்னும் பண்ண முடியாது. எதுக்காக ஞானிகள்கிட்ட போறோம்னு, இதை உபதேசம் பண்றதுக்கு தான், இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அவளோட உதவி வேண்டும். குரு எதுக்கு வேணும், குரு எதுக்கு வேணும் அப்படி, இதுக்கு தான் வேணும் குரு. நம்மளோட சேர்ந்துன்னு அவ்வளவு அழகத்துக்கு அவர் வேண்டாம். இங்கே வெற்றி சொல்றா, அவருக்கு இத்தனை ஆயிருக்கு, விவேகம் இல்லை, நான் என்ன பண்றது? நான் மந்திரம் போட்டு அவருக்கு பிபி இல்லாத பண்ண முடியுமா, ஹார்ட் எல்லாம் ஓட விட முடியுமா, என்னதான் பண்ண முடியும்? அதனால ஒன்னு தெரியுமோ, இந்த கஷ்டப்படுறவாளுக்கெல்லாம் அவளோட கஷ்டம் போறதுக்கு அவளுக்கு சந்தோஷம் வர்றதுக்கு ஒரே ஒரு பானம் தான் இருக்கு, என்ன? அதை விட பெரிய கஷ்டத்தை உன்ன காமிச்சுட்டா இது வேணும். ஆபீஸ்ல இருந்து வரத்தையே ரொம்ப தலைவலி சார் அப்படின்னு, போய் ஆத்துல அவளை விட்டு சூடா ஒரு கப் காஃபி வாங்கி குடிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு வரத்தையே அவ என்ன பண்ற, நீங்க போனத்திலேருந்து எனக்கு ஒரே வயிற்று வலியா இருக்கு அப்படின்னு அவ குபரப்படுத்திருந்தா, எப்ப நீங்க வருவேன், அப்ப என்ன பண்ண, அப்புறம் இவருக்கு தலைவலி இருக்கிற இடம் தெரியாத ஓடிப்படும். அதுக்கு இல்லாத வாசலே வாங்க வாங்க ஒரு கப் காஃபி அப்படின்னாக்க உடனே சித்த சுமாரு, நான் இப்ப டென்ஷன் ஆக்கி எனக்கு தலைவலி, இப்ப எங்கிட்ட ஒண்ணும் பேசப்படாது அப்படி இப்படின்னு இவர் கொண்டாட ஆரம்பிச்சிருவா தலைவலிய. இது கொண்டாடாத இருக்கணும்னா இந்த விஷயத்த ஞான திருஷ்டியில அந்த அம்மா தெரிஞ்சுட்டு உடனேயே ஏதானும் ஒரு துணியை துணிய கட்டின்ட்டு கார்த்தால இருந்து ஒரே வாந்தி எடுத்து என் வயத்தால பொருது இல்லையே வயத்தை வலிக்கிறது அப்படின்னு படுத்திருந்தா, வேண்ட வேண்டாம் ராத்திரிக்கு நான் தானே முறைஞ்சா நான் பண்ணிப்பிறேன், நீ பேசாத கடை. இதுதான் ஒரே வழி. அத போலதான் இங்க பெரியவா சொல்ற. அதனால அவர் இனிமே 90 வயசுக்கு வந்து இத்தனை வார்த்தை நான் என்ன பண்ண முடியும்? அதனால என்ன பண்ணு, அந்த கஷ்டப்படுறவாளுக்கெல்லாம் என்ன ஒரு சந்தோஷம், உலகத்திலே எல்லா மனுஷாளுக்கும் ஒரே எண்ணம் என்ன, என்னமோ நம்ம தான் கஷ்டப்படுறாப்புலயும் மீதி எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறாப்புலயும், என்னமோ தெரியல எனக்கே எல்லாம் வருது அப்படின்னா, உங்க மேல அவ்வளவு சுவாமிக்கு இவ்வளவு பிரியம், எல்லாம் உங்களுக்கே கொடுக்கிறார். அப்படி இருக்கிற மனோபாவம் இருக்கு இல்லையா, இதை மாத்துறதுக்கு என்ன, இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் தான், சாஸ்திரமே அதுக்கு தான் சொல்றது. அப்ப என்ன பண்ணலாம், இதை விட பெரிய கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு காமிச்சுட்டா உடனே இது சும்மா போயிடும். ஓ அவ்வளவு சரி, ஒரு வாதம் தான் வித்தியாசம், மீதி எல்லாம் அதே தான் அர்த்தம். அது என்ன பண்றதுன்னா, அது இவளுக்கு ஜெரிக்கிறாப்புல பகவான் சிருஷ்டி பண்ணி இருக்கிற, அதுகளால தாக்கு பிடிக்க முடியுது, நம்மளால அதுக்கு நம்ம சக்தி அதுக்கு இல்லை, அதனால நாம ஜாகிரதையா இருக்கணும். அப்படி இந்த ஆகாரத்துல ரொம்ப நியமம் இருக்கணும். அதுல இந்த ஆகாரத்தோட நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், என்ன சார் வருஷம் கழிச்சு தெரியறது, பெரியவா சதாரால யாத்திரைக்கு இருக்கிறதுக்கு முன்னால மகாகாவுங்கிற இடத்துல இருக்கா. அப்போ இந்த நிகழ்ச்சி ரெண்டையும் சொல்லி தங்கிட்ட கைங்கரிமிக்க ஏகாம்பரம்னு அவர்கிட்ட சொல்றா. இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் சொன்னா, உனக்கு தெரியுமோ இல்லையோ நான் இந்த மடத்துக்கு வந்த புதுசுல என்ன தெரியுமோ இல்லையோ ஆச்சு அப்படின்னுட்டு, நான் கலவையில இருக்கிறதே இந்த முத்துங்கிற பையன் அப்படி சொல்லிட்டு அவர் போயே போயிட்டார். அப்புறம் எல்லாம் ஆனை முட்டம் வெள்ள சமாதானப்படுத்தி வைத்தான் மாட்டேன்ட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு போயிட்டார். இந்த ரெட்டியார் பார்க்க மாட்டேன்னர், பார்க்கவே இல்லை, இது ரெண்டும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரி இருந்தது. இதெல்லாம் எதுக்கு இப்ப பெரியவா சொல்லணும், வந்த காலத்துல ஏதோ 1000 கஷ்டப்பட்டு இருக்கலாம். பெரியவா சொல்ல, எனக்கு என்ன தெரியுமோ ஆசையா இருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ என்ன பண்ணு, உலகம் முழுக்கலும் போய் சொல்லணும்னு, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன ரொம்ப நல்ல விஷயமா, இதை ஏன் எல்லாரும் தெரிஞ்சுக்க, பெரியவா சொல்றா எதுக்காக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, என்னோட பரமகுருநாதால் எப்பேற்பட்ட மகான் தபஸ்விங்கிறது இந்த நிகழ்ச்சியிலேருந்து தெரியறது.
அவரை பார்த்த கண்ணால இன்னொருத்தர பாக்குறதுக்கு கூட பிடிக்கல, அவருக்கு கைங்கரியம் என்ன கையால இன்னொருத்தர் கைங்கரியம் என்ன பிடிக்கலன்னா இவாளுக்கு எவ்வளவு பக்தி இருந்திருக்கணும். இந்த ரெட்டியாருக்கும் இந்த முத்துவுக்கும் இவாளுக்கு இவ்வளவு பக்தி வரணும்னா அவர் எவ்வளவு பிரேம சுரூபமா இருந்திருக்கணும், தபஸ்வியா இருந்திருக்கணும். அதனால என்னோட குருநாதாவோட பெருமை இவா ரெண்டு பேர் மூலியமா தெரியறது. அதனால என் குருநாதன் பெருமை உலகம் முழுக்கலும் தெரியும். நீங்களா என்ன ஆஹா ஓகன்னு கொண்டாருளே, என்னோட குருநாதர் எப்பேற்பட்டவர்னு உலகம் முழுக்கலும் தெரிஞ்சுக்கணும். இதனால இத ரேடியோல போய் சொல்லுன்னா, ஆல் இண்டியா ரேடியோல போய் சொல்லு, ஒலிபரப்பு சொல்லு, எல்லாரும் கேட்கட்டும்னு. இந்த ஏகாம்பரத்துக்கு இதுல இஷ்டம் இல்லை. இது ஏதோ ஏதாவது பெரிய அத்தப்பண்ணா அத்தப்பண்ணான்னு சொன்னா பரவாயில்ல, ஒருத்தர் பார்க்கவே மாட்டேன்னு, ஒருத்தர் கைங்கரியம் பண்ண மாட்டேன். இப்பவே சொன்னா இதை வச்சுன்னு உடனே எல்லாரும் யாரும் நாலு பேர் மடத்துல தகராறு பண்ண ஆரம்பிச்சுட்டா. இவர் சொல்றதுக்கு இஷ்டம் இல்ல, பெரியவாளோ ஒரு காரியத்தை சொல்லிட்டாக்க ஓயமாட்டா. நீ போய் சொல்றியா, நீ என்ன பண்ணு, உடனே கிளம்பி பட்டணத்துக்கு போ, மெட்ராஸ்ல போய் ஆல் இண்டியா ரேடியோல சொல்லி நான் சொன்னேன்னு இதை அனௌன்ஸ் பண்ணி இந்த விஷயத்தை நீ சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்க சொல்லி கூட எல்லாருக்கும் ஒளிபரப்ப சொல்லுன்னா. இவர் சொன்ன, நான் என்ன தெரிஞ்ச ஆல் இண்டியா ரேடியோல எனக்கு ஒத்துணையும் தெரியாது, ஆல் இண்டியா ரேடியோ அசில போய் சங்கராச்சாரியான்னு சொன்னா உள்ள விடுவாளா, எனக்கு எல்லாம் ஒத்துணையும் தெரியாதுங்க அப்படின்னு. ஒத்துணையும் தெரிய வேண்டாம், நீ போய் நான் சொன்னேன்னு சொல்லு, என்ன ஆறுதுன்னு பாக்கலாம்னு. இவர் பார்த்தார் இங்கேயே இருந்தா திருப்பி திருப்பி மெட்ராஸ்க்கு கிளப்பி விட்டுருவா. அதனால இவர் மேல நைஸா உள்ள போயிட்டார். ஆஹாஹா அப்படின்னு சமாளிச்சார், உள்ளுக்குள்ள போயிட்டார். கொஞ்ச நேரம் பெரியவா உட்காந்துருக்கா, யாரோ ஒரு ஏழு பேர் தரிசனத்துக்கு வந்தா. தரிசனத்துக்கு வந்தா யாரோ கூட இருக்கிற கைங்கரியம் பண்ணுவர், அவற்ற யாருன்னு எங்க அவற்ற சொல்ல வேண்டியதானே. ஏகாம்பரம் எங்க இருக்கான் கூப்பிடுவான்னா, உள்ள இருந்தார். ஏகாம்பரம் உன்ன கூப்பிடறேன்னு, அவர் என்னடா அது ஆல் இண்டியா ரேடியோவா திருப்பி. ஏகாம்பரம் வந்தார், என்னன்னா யாரோ தரிசனத்துக்கு வந்திருக்கா, அவள் யாருன்னு கேளு அப்படின்னா. ஏகாம்பரத்துக்கு ஆச்சரியம், ஏன் என் வேதபுரி கேட்கக்கூடாத யாருன்னு, நான் தான் வந்து கேட்கணுமா உள்ளேந்து கேக்குறா, நீங்களாம் யாரு எங்கேருந்து வந்திருக்கேள் அப்படின்னர். பிரிவாசனா அவள் யாரு, என்ன உத்தியோகமா இருக்கா, எங்கேருந்து வந்திருக்கா, எதுக்காக வந்திருக்கான்னு கேளுன்னு. பெரியவா கேக்குறா, நீங்களாம் வரிசையா அஞ்சாறு பேர் வந்திருக்கா, நீங்களாம் யாராரு, என்ன படிச்சிருக்கேள், என்ன உத்தியோகம் பண்றேள், எங்கேருந்து எதுக்காக வந்தேன் சொல்லுங்க. நீ உடனே அவ சொன்னா, அவ பேரை சொல்லிண்டா. எல்லாரும் சொல்லட்டும், நாங்க எல்லாரும் ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் டைரக்டர்ஸ். சொன்னோன்னு ஏகாம்பரத்தை பார்த்தா இப்பதான் புரிஞ்சுது எதுக்கு உள்ளப்படுத்த ஏகாம்பரத்தை கூப்பிட்டாருன்னு. இன்ட்ரடக்ஷனுக்கு பாக்குற பார்வையே என்னமோ ஆல் இண்டியா ரேடியோல ஒத்திரியும் தெரியாதுன்னு. நீ இப்ப வேணா தெரிஞ்சுக்கோ எல்லாரையும். இவருக்கு சிரிப்பு வந்துருத்தோ, பெரியவா சிரிக்க மாட்டா, நம்மகிட்ட சிரிப்பு சாதா இருப்பா. எதுக்கு வந்தான்னு கேளு, எதுக்கு வந்தா, உங்களை பிராட்காஸ்ட் பண்றதுக்கு தான், நீங்க சொன்ன விஷயத்த போடுறதுக்கு தான். அவா சொல்றா, பக்கத்துல பெல்காம்ல ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் டைரக்டர்ஸ் கான்பரன்ஸ், அது நாளையிலேருந்து மூணு நாளைக்கு இருக்கு, இன்னைக்கு வந்துட்டோம். சொன்னா இங்க பெரியவா பக்கத்துல இருக்கான்னு, அதனால நாளையிலேருந்து கான்பரன்ஸ் ஆரம்பிச்சுடுத்துன்னா வரத்துக்கு டைம் கிடைக்காது, அப்புறம் முடிச்சுன்னு நேரம் ஊருக்கு போயிடும், இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால வந்து தரிசனம் பண்ணலாமேனு ஓடி வந்தோம்னர். ஏகாம்பரம் பார்த்து, நன்னா வந்து எழுப்பா தரிசனம் பண்றதுக்கு, ராத்திரி மூணு மணியிலேருந்து தூங்க விடாத இந்த முத்து கதையும் ரெட்டியார் கதையும் சொல்லு, ரேடியோல சொல்லு, ரேடியோல சொல்லுன்னு அவரும் ஜெபம் பண்ணின்னு இருக்கார். நானும் ஒத்திரியும் தெரியாது ஒத்திரியும் தெரியாதுன்னர். இப்ப என்ன ஆச்சுன்னர், எல்லாம் எந்த ஸ்டேஷன் வேணும்னு எல்லா ஸ்டேஷனுமா வந்து கொடுத்து. இத்தனையும் சொன்னா பெரியவா, நான் கார்த்தால உங்ககிட்ட சொன்னதெல்லாம் அவள்கிட்ட சொல்லுன்னு. அவ என்ன என்ன சொன்னா பெரியவா அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா, அவளுக்கு ஒரே சந்தோஷம். நாங்க என்ன பண்ணோம்னு, இல்ல இது என்னமோ ஆல் இண்டியா ரேடியோல பிராட்காஸ்ட் பண்ணணுமா, இதை ரெக்கார்ட் பண்ணி பெரியவா எல்லாருக்கும் போட சொல்றான்னு. அவ்வளவுதானே அப்படின்னு பெரியவா கேட்டா, முடியுமான்னு கேளுன்னா. முடியுமா என்ன, இதை பண்ணிட்டு தான் மீதி ப்ரோக்ராம்லாம் ரேடியோல. அவ என்ன பண்ணினா, பெரியவா சொன்ன, நீ அவளோட போ, எந்த ஸ்டேஷன்ல சொல்றாளோ போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ணி கொடுத்துட்டு வான. அவ சொன்ன, இவரெல்லாம் வரவாண்டான், பின்ன எப்படி ரெக்கார்ட் பண்ண, நாளைக்கு எக்யூப்மெண்ட் எல்லாம் இங்க கொண்டு வரோம், நாளைக்கு இங்க பெல்காம்ல இருந்து எல்லாத்தையும் எக்யூப்மெண்ட் எல்லாம் இங்க கொண்டு வந்துடும், ரெக்கார்ட் பண்ணிட்டு இவர் இங்கேயே சொல்லட்டும், ரெக்கார்ட் பண்ணிட்டு நாங்க எடுத்துட்டு போய் நாள் நீ கார்த்தால பிராட்காஸ்ட் ஆயிடும் அப்படின்னு.
போயிட்டு வா அப்படின்னா எல்லாரையும் அனுப்பிச்சுட்டா. இப்ப ஏகாம்பரத்தை என்னமோ அவத்திரியும் தெரியாது நீயே அப்படின்னு. எங்களுக்கு தான் ஒத்தரையும் தெரியாது, என்ன உமக்கு தெரியாது என்னமா என்ன, நீ சர்வஜ்ஞன் எல்லாரும் தெரிஞ்சவர், தெரிஞ்சவா என்ன இல்லைன்னா இழுத்துருவா. இதுக்கு தான் என்னென்ன நமக்கு மட்டும் அந்த குரு பக்திங்கிறது இருந்ததுன்னா, பக்தி சின்சியரா இருந்ததுன்னால், நாம படுற ஆசை ஜெனூயினா இருந்ததுன்னால், நாம எங்கேயும் எதையும் தேடிட்டு போக வேண்டாம், அந்த காரியம் தானே வந்து வீட்டு வாசல்லு. பிரதோஷம் மங்கட்ராமையர் அப்படின்னு பரமபக்தர், பெரிவாளத்தேவர் தெய்வம் அறிய வருதவர், எக்மூர்ல இருந்தா எழும்பூர்ல பெரியவா ஜெயந்திக்கு பெரிய ஊர்வலம் நடக்கும், பெரிய ஓலச்சப்பரத்துல ஊர்வலம் நடக்கும். அந்த ரொம்ப பிஸியஸ்ட் ஏரியா அந்த பூந்தமல்லி ஹைரோட்ல, கங்காதீஸ்வரர் கோயில புரசவாக்கத்துல ஆள் ரோட்ல நடந்து போறதுக்கே சிரமமா இருக்கும். அந்த இடத்துல இப்படி ஒரே அமக்களமா மேளதாளங்களோட வாத்தியங்களோட அமக்களமா ஊர்வலம் நடக்கும். அந்த ஊர்வலம் நாளைக்கு பெரியவா ஜெயந்திக்கு ஊர்வலம் விடணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. அதுல யானை போகணும் முன்னால அப்படின்னு மாமாக்கு ஆசை. அந்த சக்கரவர்த்திக்கு உண்டான சின்னம்படி யானை என்ன இதோட எல்லாம் போகணும் அப்படின்னு பாலாஜின்னு ஒரு பையன் அவர்கிட்ட கைங்கரியம் பண்ண, அவர்கிட்ட சொன்னான், பாலாஜி நீ ஒண்ணு பண்ணு, இந்த பெரியவா ஊர்வலத்துக்கு யானை போனா தேவையில்ல, இங்க எந்த கோவில்ல திருவல்லிக்கேணிலயே இந்த கோவில்ல இருந்தாலும் யானையை கொண்டதுக்கு ஏற்பாடு பண்ணு. அவர் சொன்னார், யானையை கொண்டு வந்துடலாம், கோவில்ல போய் சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு, ஆனா ரோடு இது பிஸி ரோடு, இதுல ஊர்வலம் பொசஷன் போறதுக்கே நம்ம பர்மிஷன் வாங்கணும், அதுல யானை போகணும்னா பர்மிஷன் வாங்கணும், போலீஸ் பர்மிஷன் இருந்தா தான் யானையை எடுத்துன்னு போக முடியும்னு. நீ போலீஸ்ல போய் பர்மிஷன் வாங்குன்னு. போலீஸ்ல யாரையும் தெரியாது அப்படின்னா, என்னடா அது யாரா தலைவன், ஹைஜியா ஹைஜியா அவரை போய் பாரு அப்படின்னா. இந்த பாலாஜிக்கு புரியல, மாமாவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன போலீஸ் ஐஜியை போய் பாக்குறதா இருந்தா பெரியவா ஜெயந்திக்கு யானை போடணும், மாமா உங்க நாங்க பர்மிஷன் கொடுப்பேலான்னு போய் கேட்க முடியுமா? அதுக்கு ஒண்ணு ப்ரொசீஜர்லயே இவர்பட்டுக்கு நீ ஐஜியா ஐஜியை தானே பாக்கணும், எக்மோர்ல போய் ஐஜியை பாருங்கிறா. இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இந்த இல்ல மாமா ஐஜி எல்லாம் அப்படி எல்லாம் பார்க்க முடியாது, அதுக்கு முன்னாலேயே அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. என்னடா அது பெரியவாளுக்கு பண்ணணுங்கிறே, நீ என்ன அத்தை பண்ணும் இத்தை பண்ணுங்க, நான் பண்ணுங்கிறேன்னா ப்ரொசீஜர் அப்படி இருக்கு. இப்படி பேசிட்டே இருக்கிறதே, உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கிறதே, வாசல்ல பெரியவாழ்ட கைங்கமே வேதபுரி செஷன் அவர் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். ஒரு கார் வந்து நின்னுது, அந்த கார்ல இருந்து யாரோ ஒருத்தர் இறங்குற, ஒருத்தர் இறங்கி, இந்த வீடு தானே பெரியவாளுக்கு எல்லாம் பூஜை எல்லாம் பண்ற வீடு? ஆமா அப்படின்னு. ஏதோ இப்ப இந்த பெரியவாளுக்கு இந்த ஜெயந்திக்காக என்னமோ பண்ண போறாளாமே, அதெல்லாம் நடக்கிறது, அந்த நோட்டீஸ் இருந்தா ஒண்ணு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். இத கேட்டோன்னு இந்த நோட்டீஸ் கொடுங்கோங்கிறது மட்டும் மாமாக்கு அதுல உள்ள விழுந்துருத்தும். மாமாக்கு இந்த நோட்டீஸ் இட்டீஸ்னா ரொம்ப கோபம் வந்துடும். ஏன்னா பெரியவா விஷயம் எல்லாமே பரம பவித்திரமானது. என்ன சினிமா நோட்டீஸா என்ன நோட்டீஸ்ங்கிறதுக்கு, அழகா பத்திரிகைன்னு மங்களகரமா சொல்லணும். பெரியவா ஜெயந்தி உற்சவம் அத பத்திரிகை கொடுன்னு கேட்கணும். அதே மாதிரி போட்டோன்னு சொன்னா கோபம் வந்துடும். அது என்ன தானே ஒரு உயிரில்லாத வஸ்துவா. பெரியவா போட்டோல இருந்தா என்ன, சித்திரமா இருந்தா என்ன, பாதுகையா இருந்தா என்ன, விக்கிரகமா இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, பெரியவான்னா நினைச்சிட்டோம்னா அஸ்மா ஹரித்ரா மிம்பாத் சுமுகம் மகா கணபதியும் தியாயாமி ஆவாஹயாமி அக்ஷதையை போட்டாச்சுன்னா அவ்வளவுதான், அது மஞ்சப்பொடி இல்ல, அதுக்கப்புறம் பிள்ளையார். அது போல பெரியவான்னு நினைச்சு வச்சாச்சுன்னா அது பிரத்யட்சமா பெரியவா தான். அவன் எந்த ரூபத்துல வேணா இருக்கலாம், எந்த ஸ்வரூபத்துல வேணா இருக்கலாம். அதனால பெரியவான்னு சொல்லப்படாது, பெரியவான்னு தான் சொல்லணும், போட்டோன்னு சொல்லப்படாது மாமாக்கு. அதனால இந்த நோட்டீஸ் கொடுன்னு அவர் வந்தவர் கேட்கறது மாமா காலில் விழுந்துருத்து. இங்கேருந்தே கத்தரா, யாரா அது நோட்டீஸ் இட்டீஸ்னு மரியாதை இல்லாத பேசுறது, அழகா மங்களகரமா பத்திரிகைன்னு கேட்க சொல்லு அப்படின்னு இங்கேருந்தே கத்தரா. இது அவருக்கும் காதில் விழுந்துருத்தோம். உடனே சாரி சாரி மன்னிச்சுங்கோ, பத்திரிகை கொடுங்கோ அப்படின்னு. உடனே இந்த பாலாஜிட்ட கொடுத்து, ஏய் யாரோ வாசல்ல வந்து பத்திரிகை கேட்கிறா, அவர்கிட்ட ஒரு பத்திரிகை கொண்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இந்த பத்திரிகையை கொடுக்கலான்னு வெளியில வந்து இந்த பாலாஜி பார்த்தா தூக்கி, மாமா அப்படின்னு. என்ன அப்படின்னு, ஐஜி அவர் தான் அப்படின்னு. ஐஜி ராதாகிருஷ்ணன் ஐஜி, அவர் வாசல்ல வந்து அவர் கார் எடுத்துன்னு வந்து நிக்கிறார். அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாலதான் பெரியவா ஊர்வலத்துக்கு யானை போகணும் அப்படின்னா, யானைக்கு போலீஸ் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா, இப்ப என்ன எடுத்து காவல்துறை தலைவர் ஆத்து வாசல்ல வந்து நின்று இந்த வீட்டுலதானே நடக்கிறதுன்னு கேக்கு. நிஜமா இந்த பாலாஜிக்கு நடுங்கி போயிட்டு, என்னையா அது நம்ப, அவர் ஆபீஸ்ல போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கிடைக்குமா,
கிடைச்சாலும் உடனே ஆகட்டும் பாக்குறேன்னு தானே சொல்லுவாராம். இவர் என்னடானா அவர் தேடின்னு வர எங்கேயான ஹிஸ்டரியில உண்டும். எந்த போலீஸ் ஆபீசரானும் ஊர்வல நடக்கிற வீட்டுக்கு இந்த வீட்டுல தான் நடக்கிறதா, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு யாரானு போவாளான்னு போவா. பெரியவாளுக்கு மட்டும் நடக்கும், எல்லாம் நடக்கணும். நம்ம வீட்லயும் நடக்கும். எப்படின்னு நமக்கு அப்படி ஒரு பக்தி இருந்ததுன்னால் நடக்கும். இவருக்கு தான் பண்ணும், அவருக்கு தான் பண்ணும்னு அவருக்கு ஏதாவது டிஸ்கிரிமினேஷனா யாருக்கு வேணாலும் அனுகிரகம் பண்ணுவா. என்ன அந்த நிஜமான திருட பக்தி இருக்கணும். அது போலதான் எங்கேயும் தன்னோட குருநாதோட பெருமையை உலகம் முழுக்கலும் பிரகடனப்படுத்தணும்னு பெரியவா சங்கல்பிச்ச ஆசைப்பட்ட அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுத்துன்னர், ரேடியோவே வந்துருத்து அவா இருக்கிற இடத்தை தேடிட்டு. இதெல்லாம் நாளைக்கு அதிசய காண்டத்துலதான் சொல்லணும். என்னமோ தெரியல, இன்னைக்கே வந்துடுத்து எல்லாம். அக்கா பயப்படாதீங்க, நாளைக்கு வேற. இப்படி திண்டிவனத்துல இருந்து பெரியவா, எதுக்கு சொன்னேன், அந்த பெரியவாளோட குரு பக்தியை நாம புரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுன்னு என்னென்ன நமக்கும் இதுல துளியானும் பெரியவாழ்கிட்ட பக்தி வரணும். அதுக்குதான் அங்க போய் அவளுக்கு வெகு விமரிசையா பட்டாபிஷேகம் நடந்தது. இந்த பட்டாபிஷேகத்துல கும்பகோணம் ராஜாக்கள் முதலான எல்லாரும் வர பெரியவாளுக்கு ரொம்ப விமரிசையா பட்டாபிஷேகம் நடந்து யானை மேல ஊர்வலம். ஊர்வலம் சாயந்தரம் விளக்கு வச்சு இவ யானை மேல ஏறி உட்கார்ந்துன்னு ஊர்வலம் பட்டண பிரவேசம் நடக்க ஆரம்பிச்சது. இவ அந்த ஊர்வலம் முடிஞ்சு திருப்பி மடத்துக்குள்ள வரதே மறுநாளைக்கு பொழுது விடிஞ்சு கொடுத்து. அப்படி விடிய விடிய ஊர்வலம் அன்னைக்கு சுத்த ஆரம்பிச்சதுதான் ஊரை. அதுக்கப்புறம் 87 வருஷம் இனிமே சுத்தாத இடம் இல்லை. பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியன் அப்படின்னு நாம பேரு தான் போட்டுக்கலாம். ஆனா பரிவிராஜகன் அப்படின்னா இப்படி வெறுமன சுத்தின்றே இருக்கிறது. சன்னியாசிகள் ஒரு இடத்துல 3 ராத்திரி தங்கறதுக்கு, அதுக்கு மேல தங்கப்படாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. காரணம் என்னென்ன, வேற ஒண்ணும் இல்ல. 3 இடத்து நாளைக்கு மேல ஒரு இடத்துல இருந்துட்டோம்னா அந்த இடத்தோட ஒரு ஃபெமிலியர் ஆயிடும் அந்த இடம். நமக்கும் அந்த இடத்துக்கு ஒரு அந்யோன்யம் வந்துடும். ஒத்தராத்துல போய் 3 நாளைக்கு இருந்தோம் அப்படின்னா முதல் நாளைக்கு வரத்தே சுவிட்ச் எங்க இருக்கு தெரியாது, பாத்ரூம் எங்க இருக்கு தெரியாது, இப்படி கேட்டு இருப்போம். 2வது நாளுக்குள்ள பழகிடும். அவ வந்தாலும் இல்ல இல்ல எனக்கே தெரியும், நீங்க படுத்துக்கோ. அப்புறம் 3வது நாளைக்கு என்ன பண்ண, அல்ல நீங்க படுத்துக்கோ நான் காப்பி கலந்துக்கிறேன், அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். இது மாதிரி ஆயிடப்படாது, அந்த பந்தம் வந்துடப்படாதுங்கிறதுனால என்ன பண்ண, இப்படி ஃபெமிலியர் ஆறதுக்கு முன்னாலே இடத்த காலி பண்ணிடுங்கிறது சாஸ்திரம். ஆனால் இது மாதிரி பீடாதிபதிகள் முதலானவாளுக்கு சில விதிவிலக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவாளோ வெறும் ஒத்த சன்னியாசி இல்லை, இவரே பெரிய சந்திரமுள்ளீஸ்வர பூஜை இருக்கு, பெரிய மடத்தை கட்டி நிர்வாகம் பண்ண வேண்டியிருக்கு, நூத்துக்கணக்கான ஜனங்கள் தர்ம பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு, எத்தனையோ காரியங்கள்லாம் இருக்கிறதுனால இவாளுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு என்னென்ன, கூடுமான மட்டும் இவா யாத்திரையிலேயே இருக்கணும். ஆனா 3 நாள் அப்படிங்கறதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத, அவ எத்தனை நாள் நினைக்கிறாளோ அத்தனை நாள் ஒரு இடத்துல இருந்துன்னு போகலாம் அப்படின்னு சாஸ்திரம் அனுமதிக்கிறதுனாலதான் பெரியவா என்ன பண்ணா பல யாத்திரை பண்ணினா. அதுல ரொம்ப முக்கியமான யாத்திரைகள் பெரியவா பண்ணின கங்கா ஸ்நான யாத்திரை, காசி யாத்திரை. 1919 வருஷத்திலேருந்து 1939 வருஷம் வரைக்கும், 1919ல இருந்து 1939 வரைக்கும் 21 வருஷம் காசி யாத்திரை பண்ணா பெரியவா. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா முதலான எல்லா மாநிலங்கள்லையும் யாத்திரை பண்ணிட்டு பெரியவா காசி யாத்திரை. நமது சனாதன இந்து மதத்துல இந்துவா பிறந்தவன் அவசியம் வாழ்க்கையில ஒரு தரமானும் காசி க்ஷேத்திரத்தை போய் முடிக்கணும், கங்கையில ஒரு முழுக்கானும் போடணும், ஸ்நானம் பண்ணணும். இது ஒரு கடமையா நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணுவா, இந்த காசி யாத்திரை போறதுங்கிறது இந்த காலம் மாதிரி இவ்வளவு பிரயாண வசதி எல்லாம் கிடையாதுனால இவ காசி யாத்திரை போனாக்க திரும்பி வருவாளா வரமாட்டாளான்னே தெரியாது. அப்படிதான் காசி யாத்திரை இருக்கும். அப்படி காசி யாத்திரை பண்ணிட்டு திரும்பி வந்தவா என்ன பண்ணுவா, இப்படி எல்லாராலையும் இப்படி இவ்வளவு நாள் எடுத்துட்டு போய் பண்ண முடியுமா, சிரமமா தானே இருக்கும். அதனால அவ என்ன பண்ணுவா, அந்த கங்கையை ஒரு சொம்புல அடைச்சுன்னு இங்க பாபம், அது பிராயஷ்சித்தினால போக முடியாது, அப்பேற்பட்ட பாபம்.
அதுல என்ன பிரம்மஹத்தி, ஒரு வேதம் படிச்சவன வேதாத்தியானம் பண்ணினம், வேதம் படிச்சவன கொலை பண்றது. பிரம்மஹத்தி பண்ணினாக்க அதுக்கு பிராயஷ்டம் கிடையாது. ஸ்வர்ணஸ்தேயம் பண்ணினா பௌன திருடினா கிடையாது. சிஷ்யா எப்படி இருக்கணும்ங்கிறது தான் பண்ணி காமிக்கிறது. அதுக்காக பெரியவா என்ன பண்ணினா, இவருக்கு ஏதாவது கங்கா ஸ்நானத்தினால பலன் வேணுமா என்ன? எந்த கங்கையை தலையில வச்சுருக்கானோ, எந்த கங்காதரனோ, அவர் போய் கங்கா ஸ்நானம் பண்ணணுமா? எந்த பகவானோட திருப்பாதத்திலேந்து மந்தாகினி ஜனகன் எவன் பாதத்திலேந்து கங்கை உற்பத்தி ஆச்சோ, அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணனான இவருக்கு போய் கங்கையில ஸ்நானம் பண்ணணுமா? ஏன் பண்ணினார்? நாம் எல்லாம் போய் கங்கா ஸ்நானம் பண்றது நம்மளோட பாவத்தெல்லாம் தொலைச்சு புண்ணியமாக்கிக்க, பவித்திரமாக்க ஆக்கிக்க. ஆனா பெரியவாளை போல மகான்கள்லாம் போய் கங்கா ஸ்நானம் பண்றது கங்கைய பவித்திரமாக்க. இத்தனை பேர் போய் 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 ஸ்நானம் பண்ணி அத்தனை பாவத்தையும் கரைச்சிட்டு வந்தா கங்கை எந்த பேங்க்ல கொண்டு போட்டு வச்சு போத்தனையும்? நம்ம புண்டலீகன் சரித்திரத்துல பாக்கிறோமே, என்ன ஆச்சுன்னர், மூணு புண்ணிய நதிகளான கங்கை முன சரஸ்வதியும் கண்ணங்கரேர்னு வந்து நின்னாள ஆசிரமத்துல. ஏன் அப்படின்னு, அத்தனை பாவம் எல்லாரும் கரைச்ச பாவம் முழுக்கலும் அங்க ஏறி விடுறது. ஏறி அவர் பரம பவித்திரமா இருக்கிற அந்த வர்ணம் கூட மாறுற அளவுக்கு பார்த்தாலே விசிபிளா தெரியறாப்புல இந்த பாபம் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்படி பண்ணினவா என்ன பண்ணார், அந்த புண்டலீகனோட தரிசனத்தினாலே வா பரம பவித்திரமாயிட்டா. அப்படின்னா சாதுக்கள் தரிசனத்தினாலேயே, மகான்களோட தரிசனத்தினாலேயே புண்ணிய நதிகள்லாம் கூட பவித்திரமா இருக்கு. அதனால தீர்த்த பாதாள் அப்படின்னு சொல்றோம். சரணம் பவித்ரம் விததம் புராணம், தேன பவித்ரேன சுத்தேன பூத அதி பாப்மானம் அப்படின்னு அந்த பாதத்தை பாத பிரக்ஷாளனம் பண்றதே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் வேதம் சொல்றது. பரமம் பவித்ரம் விததம் புராணம், அப்பேற்பட்ட பாதம் அந்த பாத தீர்த்தம். அதனால இவா கங்கா ஸ்நானம் பண்றது கங்கை முதலான புண்ணிய நதிகள்லாம் புண்ணியமாக்க பவித்திரமாக்க. அதுக்காக தான் இவா யாத்திரை பண்ணினா. 21 வருஷத்துல ரொம்ப அதிசயமான யாத்திரை, ஆச்சரியமான யாத்திரை. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அமானுஷ்யமா இருக்கும். இவா கும்பகோணத்திலேருந்து கிளம்பியாச்சு. கும்பகோணத்திலேருந்து கிளம்பி இந்த காசி யாத்திரை எப்படின்னு கிரமம் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல சங்கல்பம் பண்ணிட்டு அனுக்யம் விக்னேஸ்வர பூஜை பண்ணிட்டு நேரம் போக வேண்டிய இடம் ராமநாதபுரத்துல உப்பூர்னு இருக்கு. அந்த உப்பூர்ல போய் மகாகணபதியை தரிசனம், இதுதான் ராமர் பிரதிஷ்ட பண்ணினது. சேது பந்தனம் நல்லபடியா விக்னம் இல்லாத நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமர் பிரதிஷ்ட பண்ணினது. அந்த உப்பூர்ல கணபதியை தரிசனம் பண்ணிட்டு அதே ராமரே 9 கல்ல நவகிரகமா ஆவாகனம் பண்ணி வழிபட்டு தேவிப்பட்டனம்ங்கிற நவபாஷாணம் அங்க போய் நவகிரகங்களோட அனுகிரகத்தை அடைஞ்சிண்டு நேர ராமேஸ்வரத்துக்கு போய் அங்க தனுஷ்கோடி அப்படிங்கிற இடத்துல போய் ஸ்நானம் பண்ணி அங்கேருந்து மணல லிங்காகாரமா புடிச்சு அங்க பூஜை பண்ணி நேர உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாகை அப்படின்னு சொல்லக்கூடிய அலகாபாத்துக்கு வரணும். அலகாபாத் அப்படிங்கிறது அந்நிய மதஸ்தர்கள்லாம் வச்ச பேர். அதுல அக்பர்ங்கிற ராஜாக்கு இந்த திரிவேணி சங்கமம் ரொம்ப பிடிச்சிருந்துதான். அதனால இன்னைக்கு அங்க ஃபோர்ட் இருக்குங்கிற அவ கட்டின ஃபோர்ட். அவர் தான் என்ன பண்ணினார், பிரயாகை அப்படிங்கிற பெயரை மாத்தினா அல்லாஹி ஆபாத் அப்படின்னு அதுக்கு பேர். அதுதான் அலகாபாத், அலகாபாத் அல்லாஹி ஆபாத் அப்படின்னு வச்சா. அதையே இன்னும் என்ன பண்ணுவா, உத்தரப்பிரதேசத்துல இலாஹாபாத் இலாஹாபாத் ரெண்டுமே அப்படிதான், அல்லாஹி ஆபாத் இலாஹி ஆபாத். அதனாலதான் இலாஹி ஆபாத் இலாஹாபாத் ஆயிடுத்து, அல்லாஹி ஆபாத் அலஹாபாத் ஆயிடுத்து. ஆனா அதோட பேர் பிரயாகை அப்படின்னு பேர், அதுக்கு பேர் தீர்த்தராஜன் அப்படின்னு சொல்லியிருக்கு. எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் அந்த ஸ்நானத்துக்கு அப்படின்னு இந்த பிரயாகை அப்படின்னு சொல்லும். அது ஏன்னா 7 மோட்ச நதிகள்ல 3 மோட்ச நதியும் அங்க சங்கமிக்கிற இடம். ஒரு புண்ணிய நதியில ஸ்நானம் பண்ணினாலே பரம புண்ணியம். அந்த புண்ணிய நதியை இன்னொரு புண்ணிய நதியோட கலந்ததுன்னா அந்த சங்கமத்துல ஸ்நானம் பண்ணா இன்ன விசேஷம். அதை விட இந்த புண்ணிய நதிகள் போய் சமுத்திரத்தோட சங்கமம் ஆச்சுன்னா அதுல ஸ்நானம் பண்ணா இன்னும் விசேஷம் அப்படின்லாம் சாஸ்திரம். இங்க 3 புண்ணிய நதி 3 மோக்ஷநதி கங்கை யமுனா சரஸ்வதின்னு. அதனால அது ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த அலகாபாத்ல போய் அந்த ராமேஸ்வரத்துல லிங்காகாரமா புடிச்சுன்னு வந்த அந்த மண்ணை அங்க
சேர்த்துட்டு பத்தினியோட போனா பத்தினிக்கு வேணி தானம் அப்படின்னு சொல்லி நமது மதத்துல ஸ்திரீகளுக்கு முடியிறக்கிற சம்பிரதாயம் கிடையாது. அதாவது குழந்தையா இருக்கிறதே குலதெய்வத்துக்கு பண்ணுவாளே வழிய அவ வயசுக்கு வந்துட்டா அப்புறம் சவுளம் பண்ற வழக்கம் கிடையாது, முடியிறக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பிரயாகையில போனா மட்டும் ஸ்திரீகளாயிருந்தா கூட வபனம் பண்ணிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் அந்த வேணிதானம் அவ்வளவு விசேஷமா சொல்லியிருக்கு. ஆனா புருஷனோட போயிருக்கிறதே நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒரு மனசுல ஒரு அச்சாண்யம் இருக்கு மூலியோ எப்படி பண்ணிக்கிறது. அதனால ரிஷிகள்லாம் என்ன பண்ணார், அந்த புருஷனை விட்டே வேற சொல்லி எல்லாம் பண்ணி அவனை விட்டே கட் பண்ண சொல்லி பூமுடி அப்படின்பா, அதாவது முழுக்க விசர்ஜனம் பண்ணிக்கலன்னா கூட அது துளி முனையை கட் பண்ணி எடுத்தாலும் அது பூமுடி அப்படின்னு சொல்றோம். எந்த இடத்துல முழுக்க முடி இறக்க முடியலையோ அங்க பூமுடி கொடுக்கறதுன்னு ஒரு சம்பிரதாயம். இது மாதிரி தான் அங்க வேணிதானம் பண்றது. அந்த வேணிதானம் பண்ணி அதுக்கப்புறம் கங்கை காசிக்கு போய் வாரணாசிங்கிற க்ஷேத்திரம் அங்க போய் கங்கையில ஸ்நானம் பண்ணும். கங்கையில பல கட்டங்கள் சொல்லியிருக்கு. எல்லா கட்டத்திலையும் ஸ்நானம் பண்ணி ஒவ்வொரு கட்டத்திலையும் பிதர்களுக்கு தீர்த்த சாதனம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணணும், பிண்டதானம் பண்ணி. அது முடியலன்னா கூட அட்லீஸ்ட் பஞ்ச கட்டத்திலேயான ஸ்நானம் பண்ணும், அஞ்சு கட்டமான விசேஷம்னு சொல்லியிருக்கு. அதுல அவசியம் இருந்து பண்ணிண்டு அதுக்கப்புறம் நேர பீகார்ல கயாங்கிற இடத்துக்கு போய் அங்க விஷ்ணுபாதம் அக்ஷயவிடம் இருக்கு, அங்க பிதர்களுக்கெல்லாம் கரையேத்தணும். எந்த ஊர்ல எந்த பிதர்கள் போனாலும் அந்த ஆவி நேர அந்த கயால போய் அந்த அக்ஷயவிடத்துல காத்துன்னு இருக்கான். அப்பப்போ ரயில் பஸ் எல்லாம் வந்து அந்த பிதர்கள்லாம் அந்த ஆவி எல்லாம் பார்த்துட்டு இருக்குமா, நம்ம பாத்துல இருந்து யாரானு வந்திருக்காளோ, நம்ம குழந்தைகள் வந்திருக்கா, அப்பா நாளைக்கு நமக்கு பின்னம் போட்டு நம்மள கரையேற்று போறான்னு ஆவலா காத்துன்னு இருக்குமா, தவிச்சுன்னு இருக்குமா. அதனால சாஸ்திரம் சொல்றது, இந்த பிதர்களுக்கு சாத்தம் பண்றதுக்கு அருகதை உள்ளவன் தான் கயாக்குள்ளே போலாங்கிறது. யாருக்கு அப்பா அம்மா இல்லையோ அவா தானே போய் பிதிர்ஷாதம் பண்ண முடியும். அதனால அப்படி இருக்கிறவா தான் கயாவுக்கு போகலாம். இப்ப அப்பா அம்மா இருக்கிறவாளா இருந்தா கயாக்குள்ள போகப்படாதுங்கிறது, ஏன்னா ஏமாந்து போயிடுவாளாம் பிதிர்கள். அடுத்தவாளுக்கு சகாயம் பண்றதுக்கு போகலாம், நம்ம பிரத்யக்ஷம் நம்ம மட்டும் போகப்படாது. அந்த பிதிர்களை கரையேத்திட்டு திருப்பி நேர வரவேண்டிய இடம் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துல வந்து இந்த கங்கையில எடுத்து அலகாபாத்ல பிரயாகையில எடுத்த சுத்த கங்கையை எடுத்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினா காசி யாத்திரை, வீட்டுக்கு வந்து கங்கா பூஜை பண்ணி பிராமண சமாராதனை பண்ணினா பூர்த்தி. என்ன அழகான சிஸ்டம் பாருங்க, ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வரோம், திருப்பி ராமநாதருக்கு வந்து என்னென்ன ஒன்னும் இல்ல தேங்க்ஸ் சொல்றது. அப்பா நல்லபடியா, அதாவது நம்ம எல்லா வேண்டும் என்ன பண்ணுவோம், போறதுக்கு முன்னால சொல்லிப்போம் போப்பறேன் போப்பறேன் போப்பறேன்னு, அப்புறம் ஊருக்கு போனோன்னு போன் கூட பண்ண மாட்டோம் வந்து சேர்ந்தேன்னு, அப்படி இருக்கக்கூடாதான். அதனால ஒரு காரியத்தை ஒத்தட்ட போய் காரியத்துக்கு முன்னால அவற்ற போய் நின்னா முடிஞ்சப்பறம் மரியாதையா சொல்லணும், அதுதான் அழகு. ராமநாத சுவாமிக்கு என்ன காசிக்கு போனேன் பனாரஸ் பட்டு புடைய வாங்கிட முடியும், அவருக்கு ஒரு சொம்பு தண்ணி தான் இந்த குழி நன்னா அவர் காணிக்கை இந்த கங்கையால அபிஷேகம் பண்ணி முடிச்சுன்னு வருது. இப்படி காசி யாத்திரை பண்ணணும். இதுக்கு நமக்கெல்லாம் எத்தனை நாள் ஆகும், ஒரு வாரம் ஆகலாம், பத்து நாள் ஆகலாம், ஒரு மாசம் ஆகலாம், ஆறு மாசம் ஆகலாம், ஒரு வருஷம் ஆகலாம், பெரியவாளுக்கு 21 வருஷம். அப்படின்னா என்ன விஸ்தாரமா ஒரு யாத்திரை பண்ணிருக்கணும். அப்படி பண்ணிட்டு வரத்தே இவா மாயவரம்ங்கிற இடத்துக்கு வந்தா, மயிலாடுதுறை அப்படிங்கிற இடத்துக்கு. இந்த மாயவரத்துல வந்தா ஐப்பசி மாசம் துலா ஸ்நானம் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. துலா மாசத்துல ஐப்பசி மாசம்னு சொன்னா துலா மாசம்னு துலா காவேரி ஸ்நானம் அப்படின்னு ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. இந்த துலா காவேரி ஸ்நானமும் என்ன பண்ணும்னர், ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி முதல்ல கூர்கில் போய் தலக்காவேரியிலேருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு இன்னென்ன நாளைக்கு இன்னென்ன க்ஷேத்திரத்துல ஸ்நானம், காவேரி எங்கெல்லாம் பாஞ்சின்னு வருதோ அப்படின்னு கடைசியில பூர்த்தி அன்னைக்கு கடைமுகத்தன்னைக்கு இந்த மாயவரத்துல வந்து ஸ்நானம் பண்ணும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இல்லைனாலும் காவேரி இருந்துன்னா 30 நாளும் காவேரியிலேயே ஸ்நானம் பண்ணலாம். அந்த காவேரி ஸ்நானத்துக்கு இருக்கா பெரியவா, அங்க பக்கத்துல பெரிய காவேரி கரையில பந்தல் போட்டு பெரியவா சந்திரமுனீஸ்வர பூஜை இவ ஒரு மாசம் அங்கிருந்து ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன பண்ணினா பெரியவா, நமது சனாதன மதத்துல குழந்தைகளுக்கெல்லாம் நமது மதத்தோட சமஸ்காரமே தெரியாத போயிடுறது. ஏன்னா அந்த காலகட்டங்கள்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா இப்பவான யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு மதத்துல ஒரு ருச்சி வந்திருக்கு, அபிமானம் வந்திருக்கு, தேங்க்ஸ் டு அதர் மதம்ஸ்.
அவள்லாம் அவளுக்கு வீரியமா வீரியமா இருக்கிறதுனால நமக்கு இப்பதான் கொஞ்சம் ரோசம் வருது. ஆனா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப சிரமப்படுறாப்புல இருந்தது. மதத்துக்கு அப்படி ஒரு சோதனை காலமா இருந்து. அதனாலதான் பெரியவா மட்டும் அந்த காலகட்டங்கள்ல ஒரு இப்படி ஒரு பெரியவா அவதாரம் பண்ணலன்னா நிச்சயம் இந்த இந்து மதம் சனாதன மதங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாத போயிருக்கும். இந்த சின்ன குழந்தைகளுக்கு பசங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் இந்த சம்ஸ்காரத்தெல்லாம் ஊட்டணும், இவாளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் கேம்ப் ஏற்பாடு பண்ணா பெரியவா. என்ன பண்ணினா இந்த பசங்கள்லாம் இந்த மாயவரத்துல இருக்கிற பசங்க இன்னும் யாராரு எந்தெந்த பசங்க இருந்தாலும் சரி யாரெல்லாம் வரவளோ இங்க வந்து ஒரு மாசம் கூடவே இருக்கணும். மடத்துல எல்லாருக்கும் சாப்பாடு பட வசதி எல்லாம் பண்ணி தரப்படும். இவ ஸ்கூலுக்கு இழுக்கு போறதா இருந்தா போகலாம். இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளா இருக்கணும் மெயினா. எல்லாரும் வந்து என்ன பண்ணும்னர் மடத்திலேயே இருக்கணும். காலங்கார்த்தால 4 மணிக்கு எழுந்தினு பெரியவா காவேரிக்கு ஸ்நானத்துக்கு போவா. எல்லா குழந்தைகளும் வரணும், எல்லாரும் காவேரியில ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிட்டு பெரியவா அங்கேயே உட்காந்து அனுஷ்டானம் பண்ணுவா. எல்லா குழந்தைகளும் சகசிராவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணும், சந்தியாவந்தனம் பண்ணி. அப்புறம் உடனே பெரியவா வருவா கேம்புக்கு வந்தோடனே. அந்த இடத்துல பெரிய பந்தல் போட்டிருக்கும், அதுல எல்லா பசங்களும் சமிதாதானம் பண்ணணும். சமிதாதானம் பண்ணினப்புறம் எல்லாருக்கும் ஒரு டிஃபன் டிஃபன் ஆகாரம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணார் வாத்தியார் வச்சிருந்தா வேத பண்டிதாளெல்லாம் கூப்பிட்டு எந்தெந்த குழந்தைகள் என்ன வேதமோ என்ன சாக்கி அவளுக்கு கொஞ்சம் அதுல சொல்லி கொடுக்கணும். அதுல ரொம்ப முக்கியமா எதிர் வேதம்னா ருத்ரம் சமக்கம் இனிமே புருஷ சுக்தம் இது மாதிரி உபயுக்தமா இருக்கிறதெல்லாம் முதல்ல ஆரம்பிச்சு சொல்லித்தரணும் எல்லா குழந்தைகளுக்கும். அப்படி எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவ ஸ்கூலுக்கு போயிடலாம். போயிட்டு உடனே மாத்தியானியம் பண்ணும், மாத்தியானத்தை விட்டு ஸ்கூலுக்கு போயிடணும். உடனே சாயந்தரம் எல்லாரும் திருப்பி வீட்டுக்கு போகப்படாது, இங்க மடத்துக்கு வந்துடணும். மடத்துக்கு வந்தா திருப்பி பெரியவா சாயந்தரம் ஸ்நானத்துக்கு போவா. எல்லாம் வரணும், வந்து காவேரியில ஸ்நானம் பண்ணி திருப்பி காயத்ரி ஜபம் எல்லாம் பண்ணி சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு உடனே வந்து சாயம் சமிதாதானம் பண்ணி சந்திரமௌழீஸ்வரர் பூஜையை பார்த்து மடத்துல இன்னும் பெரியவா அங்க போறது இங்க போறது கூட கோயிலுக்கு போறது எல்லா இடத்துலயும் போறது இப்படியே கழிக்கணும். இது மாதிரி ஒரு மாசம் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு கேம்ப்பு பெரியவா ஏற்பாடு பண்ணினா நடந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னர் சாம்பமூர்த்தி சாஷியல் அப்படின்னு பெரியவாளோட பூர்வாசிரம தம்பி அவர் இதை எழுதுறதே சொல்ற. அந்த ஒரு மாசமும் மாயவரம்ங்கிறது எப்படி இருந்ததுன்னர் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படி இருந்தது. ஒரு ரிஷிகள் ஆசிரமம் அப்படின்லாம் நாம பாக்குறோம் சினிமால டிராமால இப்படி எல்லாம் பாக்குறோம், ஆனா அப்படியே எக்ஸாக்டா இருந்தது. என்ன ஒரு அதுல கிட்டத்தட்ட 200 குழந்தைகள் போல வந்திருந்தாலும் அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையோ, என்ன ஒரு சூழ்நிலை வேணா நம்மளால பண்ண முடியலையே வழி ஒரு ஆசை இருக்குதானே இருக்கும். ஒரு 200 குழந்தைகளுக்கு மேல இருந்த 200 பிரம்மச்சாரி பசங்கள் அதுக்கு நடுப்புற பெரியவா ஜம்மனு கம்பீரமா உட்கார்ந்துட்டு அத்தனை குழந்தை என்ன 200 குழந்தைகளும் அக்னியை மூட்டிண்டு சமிதாதானம் பண்ணா மாயவரம் முழுக்கலும் போக கற்றாங்கிரியோம்பி கலியை வாராமே செற்றாள் தான்.